என்னதான் நான் நல்ல கான்செப்ட் நல்ல சப்ஜெக்ட் அண்ட் நிறைய நாலேஜ் இறக்கினாலும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கடைசியில பென்னி ஸ்டாக் சொல்லுங்க பென்னி ஸ்டாக் சொல்லுங்கன்னு தான் கேக்குறாங்க. பட் நான் இப்படி ஒரே மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணிக்கிட்டே போனா செண்பகமே செண்பகமே ராசாவே உன்ன நம்பி எங்க ஊர் காவக்காரன் கரகாட்டக்காரன் என்ன பெத்த ராசா தங்கமான ராசா அப்படின்னு ஒரே மாதிரி கான்செப்ட் அண்ட் லுக்ல படம் எடுத்து எப்படி இந்த நடிகர் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆனாரோ அண்ட் அதே மாதிரி படம் திருப்பி திருப்பி பார்த்து மக்கள் போர் அடிச்சு போனாங்களோ அப்படிதான் ஆகும். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. அண்ட் நான் என்னையே ஒரு ஒன் அண்ட் ஒன்லி பென்னி ஸ்டாக் அனலைசர்னு பேர் வாங்க விரும்பல. ரதர் கபில் தேவ் மாதிரி, ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி, ரவீந்திர ஜடேஜா மாதிரி, யுவராஜ் சிங் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரா வளரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஒரு வாரத்துக்கு 5 மெகா சீரியல் 3 தமிழ் படம்னு பார்த்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் வீக்லி ஸ்பெண்ட் பண்ற நம்ம டோட்டலாவே நான் போடுற வீடியோஸ் வாரத்துக்கு 1 hour தான் வரும். அண்ட் பாக்குறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கோ இல்லையோ நாலேஜ் இருக்கு. அண்ட் அந்த நாலேஜ வச்சு நீங்க எப்படி பயன்படுத்த முடியும்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் நீங்களே அதுக்கான முடிவும் எடுத்துக்கிறீங்க. சோ பென்னி ஸ்டாக்ஸ்னா தான் நான் பார்ப்பேன். மத்த ஸ்டாக் ஆர் அட்வைஸ் பேஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா தமிழ் ஸ்டாக் ஸ்னைப்பர் ஆகிய நான் எனக்கு மனது ரொம்ப கஷ்டப்படும். அண்ட் மார்க்கெட்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் ரிவர்சல் ட்ரெண்ட்ல போகும். அன்னைக்கு பென்னி ஸ்டாக்ஸ் மட்டுமே என் திருவிளையாடல் சொல்லிட்டு நீங்க இருந்தாலும் சரி நான் இருந்தாலும் சரி சம்பாதிச்ச காசையும் விட்டுட்டு போண்டி கூட ஆகலாம். சோ பென்னியில் மட்டும் புத்தியை தீட்டாது, மிட் கேப் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸிலும் புத்தியை தீட்டணும்னு சொல்லி நான் என்னோட ராமாயணத்தை முடிச்சுக்கிறேன். பட் அதுக்காக பென்னி ஸ்டாக்ஸ்ல வீடியோ எல்லாம் போடாம இருக்க மாட்டேன். ஆனா பென்னி ஸ்டாக்ஸ் மட்டுமே வீடியோ அப்படின்னு போக்கஸ்டா இருக்க மாட்டேன்னு தான் சொல்றேன். ஆல்சோ எப்பவும் சொல்ற மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ்ல மேக்சிமம் 5 to 10K வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு மேல பண்ண வேண்டாம். அதுதான் புத்திசாலித்தனம். அண்ட் உங்களோட டோட்டல் போர்ட்போலியோல இருந்து பென்னிக்குன்னு ஒதுக்கின பெர்சன்டேஜ் மேக்சிமம் 10% ஆவீங்க. பேலன்ஸ் 90% குவாலிட்டி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு போர்ட்போலியோ மெயின்டைன் பண்றதுதான் மிக புத்திசாலித்தனம். சரி இப்ப ஸ்டாக்ஸ் பார்க்க போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி இபிசி சொல்யூஷன் கொடுக்கறாங்க. அதாவது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற கம்பெனி. அண்ட் இத டர்ன்கி சொல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். டர்ன்கி சொல்யூஷன்னா ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனை இன்னொரு கம்பெனிக்காக A to Z எல்லா வேலைகளையும் பார்த்து ரெடி பண்ணி சாவி அந்த ப்ராஜெக்ட் செய்ய சொன்ன ஓனர் கையில கொடுக்கறது. அண்ட் அந்த ஓனர் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும் ப்ராஜெக்ட, கார் ஸ்டார்ட் பண்ணி விடுற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது ரெடிமேடா நம்ம கேட்கிற லுக்ல ஆர் டீடைல்ஸ்ல நமக்கு ரெடி பண்ணி தர வேலை பாக்குற கம்பெனி. அண்ட் நான் இந்த கம்பெனியை ஏன் இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எந்த ஒரு பெரிய சம்பவம் நடந்த அப்புறமும் எப்பவுமே பெரிய ரெவல்யூஷன் ஒன்னு நடக்கும். இப்ப என்ன பெரிய சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 1945 வேர்ல்டு வார் முடிஞ்ச அப்புறம் சரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது. அதே தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்து முடிஞ்ச அப்புறமும் நடந்தது. அதே மாதிரிதான் இப்பவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சுக்கிட்டே வருது. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்த அப்புறம் எப்பவுமே ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்திருக்கு இண்டஸ்ட்ரியல்ஸ்ல டெவலப்மெண்ட்ல ப்ராகிரஸ்ல. அண்ட் ஆல்சோ எல்லாரோட போக்கஸும் இன்னைக்கு சைனாவை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்தியாவை தான் நோக்கி இருக்கு. அண்ட் அதனாலேயே நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் இனிஷியேட் ஆகலாம். அண்ட் நிறைய ஆகியும் இருக்கு. அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இனிஷியேட் ஆகும் போது இந்த மாதிரி டர்ன்கி சொல்யூஷன் கொடுக்கற கம்பெனி, அதாவது எவ்ரி திங் ரெடி பண்ணி கொடுக்கற கம்பெனிக்கு மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்தாலும் இந்த கம்பெனியை நான் சஜஸ்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த கம்பெனி எந்தெந்த ஏரியால எல்லாம் அவங்களோட சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர், ஸ்டீல், கோல், மைனிங், போர்ட்ஸ், அலுமினியம், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், மினரல் ப்ராசஸிங், சிமெண்ட், வாட்டர், ஆயில் அண்ட் கேஸ். அண்ட் ஆல்சோ இன்ஃபிராஸ்ட்ரக்சர் செக்டர்ல பில்டிங்ஸ் அண்ட் டவுன்ஷிப், ஹைரைசஸ், ரோட்ஸ், மெட்ரோ, ரயில், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அண்ட் இது வரைக்கும் 350 மேல டர்ன்கி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட பேரு மெக்னலி பாரத் இன்ஜினியரிங் கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ₹7.15 அண்ட் மார்க்கெட் கேபிட்டல் இன்னைக்கு 156 crore. சரி இப்போ குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ் அண்ட் இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ் பாத்திரலாம். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் பென்னி ஸ்டாக்ஸ் வந்துட்டா கண்டிப்பா நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கும். பட் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைன் தெரியணும் அப்பதான் நம்ம இன்வெஸ்ட் பண்றது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒன்னு தெரிஞ்சாதான் சரி ஃபியூச்சர்ல ஏதோ ஒன்னு இருக்கு, ஏதாவது ஒரு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். பட் எல்லாமே பாசிட்டிவா இருக்காது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். சோ குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ்ல பாருங்க மோஸ்ட் ஆஃப் த குவார்டர்ஸ் உங்களுக்கு நெகட்டிவா தான் இருக்கு. அப்புறம் ஏன் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு உங்களோட கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஆனா இங்க பாருங்க எப்படி பாசிட்டிவ்ல க்ரோத் ஆகுமோ அதே மாதிரி நெகட்டிவ்ல மைனஸ் கம்மி ஆயிட்டே போனாலும் அதுவும் ஒரு க்ரோத் தான். பாருங்க மறுபடியும் கம்மி ஆயிட்டே இருக்கு, கம்மி ஆயிட்டே தான் போயிட்டு இருக்கு. பாசிட்டிவ் 2 தடவை அடிச்சிருக்காங்க. இந்த
10 குவார்டர்ஸ்க்குள்ளார. சோ அதே மாதிரிதான் இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ்லயும் பாருங்க, 2011 அண்ட் 12 மட்டும் தான் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா டிக்ரோத் ஆயிருக்காங்க, நல்லா பயங்கர டிக்ரோத் ஆயிட்டு அப்புறம் மறுபடியும் இப்போ மைனஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. சோ இந்த மைனஸ் பண்றதே ஒரு குரோத் ஆகுறதுக்கான ஒரு ஃபேக்டரா நான் பாக்குறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இல்லையா ரீசன்ஸ், அதுவும் நான் ஒரு ரீசன்ஸ் பாக்குறேன். இன்னைக்கு உடனே இந்த ஸ்டாக்ல குரோத் ஆகலனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஆர் இந்த ஒரு வருஷத்து ரெண்டு வருஷத்துக்குள்ளயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்தது அப்படின்னு நியூஸ் வந்தாலே போதும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் குரோத் ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்லயும் பாருங்க. ஓகே, ஒரு பெனி ஸ்டாக் ப்ரமோட்டர் கிட்ட 32% இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல லெவல் தான். அண்ட் பட் நெகட்டிவ் என்ன அப்படின்னா 38% இருந்து லாஸ்ட் 9 குவார்டர்ஸ் குள்ளார 33% எடுத்துட்டு போயிருக்காங்க, அரௌண்ட் 5% குறைச்சிருக்காங்க. நெகட்டிவ் தான் நான் இல்லைன்னு சொல்ல. அண்ட் இன்னொரு இடத்துல பிஐஏ யோட இன்வெஸ்ட்மெண்ட் மெதுவா அப்ஸ்கேல் ஆயிருக்கு 1% வரைக்கும், அப்புறம் மறுபடியும் டவுன் ஸ்கேலும் ஆயிருக்கு 0.04% வரைக்கும். பட் ஸ்டில் இன்வெஸ்டடா தான் இருக்காங்க, ஃபுல்லா எடுக்கல. பட் இதுல மெயினான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரமோட்டர் பிளெட்ஜிங் இத்தனை வருஷத்துல குறைச்சிக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிறது தான் நான் பாசிட்டிவா இங்க பாக்குற ஒரு விஷயம். ஆல்மோஸ்ட் 60% அவங்க இது வரைக்கும் குறைச்சிருக்காங்க ப்ரமோட்டர் பிளெட்ஜிங். சோ அப்படியே மோசமா போயிட்டு இருக்க கம்பெனி அப்படின்னா அப்படியே விட்டு போக வேண்டியதானே, மறுபடியும் நிலை நிறுத்தணும் அப்படின்னு தானே பாக்குறாங்க. சோ அதை வச்சுதான் நான் இந்த கம்பெனி மேபி வாக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பாக்கலாம். டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எல்லாமே மோசமா தான் இருக்கு, 34 மைனஸ்ல இருந்து அதுக்கப்புறம் 319 பிளஸ்ல போய் கூட மறுபடியும் 137 மைனஸ்ல தான் இருக்காங்க. அதே மாதிரிதான் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் ரொம்ப ஜக்லிங்லயே இருக்காங்க, 73 crores இருந்து ஜீரோக்கு வந்தாங்க, அப்புறம் மறுபடியும் 79 croresல இருக்காங்க. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ்ல ஃபுல்லா ஜக்லிங்ல தான் இருக்காங்க, 3000 to 2000 croresல சுத்திக்கிட்டே தான் இருக்கு. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வலன்ஸ்ல 100 croresல முன்னாடி இருந்தாலும் இப்போ 27 croresல தான் இருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசம் தான். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கனால அண்ட் ஃபியூச்சர் க்ரோத் ஆல் ஓவர் இந்தியா நான் பாக்குறதுனால கண்டிப்பா ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட பிலீஃப். ஓகே, இந்த கம்பெனியோட ஓவரால் பிரைஸ் சார்ட் பாருங்க, அரௌண்ட் 2007 or 2008 100 rupees லிஸ்டிங் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் 400 வரைக்கும் கூட போயிருக்காங்க. ஆனா அந்த டைம்லயே கூட ஒரு தடவை டிப் ஆயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 50 or 30 rupees, அதுக்கப்புறம் மறுபடியும் 400, அப்போ ஒரு இன்க்ளைன். அப்போ என்னாச்சு அந்த 2008 டைம்ல ஒரு டிக்ளைன், அப்போ எல்லா ஸ்டாக்ஸுமே டிக்ளைன் ஆச்சு, அப்புறம் மறுபடியும் இன்க்ளைன், அதுக்கப்புறம் மெதுவா இவங்களோட டிக்ரோத் தான் இருக்கு. பட் இப்போ இந்த கம்பெனி தன்னோட லோவஸ்ட்ல இருக்கு. சோ மேபி இந்த மாதிரி மறுபடியும் ஒரு அப்ஸ்கேல் இந்த 2009 நடந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லனா கூட ஒரு 100 rupees கூட வர்றதுக்கான சான்ஸ் நான் பாக்குறேன் பை 2025 or 2030 எனிவே, ஐ மீன் ஒரு 3 to 10 years இவ்வளவு மடங்கு ஏறுது அப்படின்னாலும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தானே, அந்த பொறுத்து ஐசிஏ பாசிட்டிவ் சைட் பாக்கலாம், பார்த்தாலும் தெரியும். செகண்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் கேபிட்டல் கூட்ஸ்ல எலக்ட்ரோட்ஸ் வெல்டிங் எக்யூப்மெண்ட் டிவிஷன்ல இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வெல்டிங் கன்சியூமபிள்ஸ் பண்றாங்க, அதாவது வெல்டிங் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், வெல்ட் பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸ், வெல்டிங்க்கு நியர்பையான இருக்க டிவிஷனான கட்டிங் கிரைண்டிங் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மேனுபேக்சர் பண்றாங்க. டீடைலா சொல்லணும்னா வெல்டிங்லயே இவங்க ஆர்க் வெல்டிங் மிஷின், பிளாஸ்மா வெல்டிங் மிஷின், டிக் வெல்டிங் மிஷின், அப்புறம் கட்டிங் வீல்ஸ், கிரைண்டிங் வீல்ஸ், வெல்டிங் அலாய்ஸ் ஃபார் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு, காப்பருக்கு, நிக்கலுக்கு பண்றாங்க. அதுக்கப்புறம் மிக் ஒயர், ஸ்டிக் ஒயர், சப்மர்ஜ் ஆர்க் வெல்டிங் ஒயர், பவர் டூல்ஸ், டங்ஸ்டன் ராட், ஃபிளக்ஸ் கோர் ஒயர் அப்படின்னு அண்ட் என் நம்பர் ஆஃப் வெல்டிங் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. அண்ட் இதை நான் ரொம்ப டீடைல்டா இல்லாம ரொம்ப சிம்பிளா சொல்லணும், எந்த இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில, மெட்டல் இண்டஸ்ட்ரியில மெயினா யூஸ் ஆகும் இந்த மெஷின்ஸ் அண்ட் அது ரிலேட்டட் அக்சசரிஸ் எல்லாம். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான், இந்த கம்பெனியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏபிசி ரியாலிட்டி பேஸ்ட் கம்பெனிஸ் கிடையாது இது. பட் அந்த கம்பெனிஸ்க்கு அவங்க ஒர்க் பண்ற ரிலேட்டட் மெஷின்ஸ் நிறைய இவங்க ப்ரொடியூஸ் பண்றதுனால இந்த கம்பெனிக்கும் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட ஒப்பீனியன். அதுக்கு சொன்ன மாதிரியே தான் இந்த இடத்துலயும் ஒருத்தரே இன்ஜினியரிங் பேஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான மெஷினரிஸ், அதுக்கு தேவையான டூல்ஸ், அதுக்கு தேவையான ஒர்க்கிங் குட்ஸ் பண்றதுக்கு இன்னொருத்தர் இருப்பாங்க இல்லையா, அப்ப அதான் அவங்க அங்கிருந்து வாங்கி தானே அவங்களுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரிலேட்டட் பண்ண முடியும். இப்போ செங்கல் கட்டி வீடு, செங்கல் வைக்கிறவர் ஒருத்தரா இருக்காரு அப்படின்னா செங்கல் மேனுபேக்சரர் இன்னொருத்தரா இருக்கும்ல. சோ இப்போ இவங்க செங்கல் மேனுபேக்சர் பண்ற மாதிரி, இதுக்கு முன்னாடி பார்த்த கம்பெனி அந்த செங்கலை யூஸ் பண்ணி வீடு கட்டுற மாதிரி ஒரு கம்பெனி. அப்படிதான் இவங்க இன்னும் பிரியரான ஒரு ஒர்க் பண்றாங்க, அதுல அந்த இபிசி மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. சோ இந்த கம்பெனி நிறைய பப்ளிக் செக்டர் இருக்கும், பெரிய பெரிய பிரைவேட் செக்டர் அண்ட் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரர்ஸ் கம்பெனிஸ்க்கும் இந்த கம்பெனி தன்னோட ப்ராடக்ட்ஸ், வெல்டிங் மிஷின்ஸ் அண்ட் அக்சசரி
அக்சசரிஸ் சேல்ஸ் பண்றாங்க. அண்ட் இந்த கம்பெனியோட பேரு ராசி எலக்ட்ரோட்ஸ் லிமிடெட். அண்ட் இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ₹9.50. அண்ட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் 26 crores மேல. அண்ட் இந்த கம்பெனியோட குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ் அண்ட் இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ் பாத்திரலாம். கொரோனா டைம்ல இவங்க மைனஸ் ஆனாங்க, பட் அதர் தன் தட் இந்த கம்பெனிக்கு சில லேக்ஸ்ல வருஷ கணக்கா ப்ராஃபிட் வந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் சின்ஸ் லாஸ்ட் ஒரு 10-11 இயர்ஸ் இந்த கம்பெனி கன்சிஸ்டன்டா ஒரே மாதிரி தான் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் சர்ச் பண்ற அப்படின்னு நீங்க கேட்கணும். அந்த ரெவல்யூஷன் வந்தாதான் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு அதிகபட்சமான வேலையே, அது வரைக்கும் ஒரு ஸ்டேபிள் க்ரோத் தான் இருக்கும். இந்த ரெவல்யூஷன் வந்தது இந்த க்ரோத் ஆகணும் அப்படின்னு அந்த கண்ட்ரில ஆர் அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் ஆர் வேர்ல்டு எக்ஸ்பெக்ட் பண்ணும் போதுதான் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஒரு சடன் லிப்ட் கிடைக்கும். அதான் இந்த நேரம் அப்படிங்கறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பாருங்க, ரீசெண்டா ஒரு பெனி ஸ்டாக்கான 26-28% ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டே போறாங்க. அந்த பேலன்ஸ் எல்லாம் பப்ளிக் கிட்ட இருக்கு. நோ பிளேஜிங் நத்திங். ரீசெண்டான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் ஒரு பெனி ஸ்டாக். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ரீசெண்டா ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. 15-18 crores லாங் டேர்ம் பாரோயிங் சுத்தமா கிடையாது. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸும் ஆவரேஜா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. 5 crore கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வலன்ஸ் ரீசெண்டா இருக்கு, 1.1 crore பக்கத்துல இருக்கு. கண்டிப்பா ஒரு பெனி ஸ்டாக்கான ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஆன அபவ் ஆவரேஜ் ஆன ஒரு பேலன்ஸ் ஷீட் தான் குட் அப்படிங்கறது என்னோட ஒப்பீனியன். செகண்ட், இந்த கம்பெனி ஒரு 2006 தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. அண்ட் அரௌண்ட் 25 rupees பக்கம் வரைக்கும் இந்த கம்பெனி மேக்ஸிமம் ஹை லெவல் தொட்டிருக்காங்க. இந்த கம்பெனி இப்பதான் 10 rupees பக்கத்துல இருக்கு. ஓ அண்ட் இந்த கம்பெனி நான் வீடியோ பண்றதுக்குள்ளாரியே இன்னைக்கு ஒரு 9% அப்படிச்சு 10 rupees மேல இருந்துச்சு. சாரி பட் நான் பார்த்த டைமிங்ல இது 10 rupees கீழே இருந்தது. சில பைசே தான் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. அண்ட் இந்த ஸ்டாக்கு மறுபடியும் பழைய க்ரோத் ஆர் பழைய க்ரோத் மீறி போறதுக்கான வாய்ப்புகள் அனைத்தையும் நான் பார்க்கிறேன். பார்க்கலாம். லாஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி பவர் பேஸ்டு. நிறைய வீடியோல பவர் பேஸ்டு கம்பெனியும் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அதிக பிரைஸ் கொடுத்து நிறைய ஸ்டேட்ஸ் வாங்குறதுனாலயே அடுத்த 2 quarters கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் அதனாலயே ஷேரோட பிரைஸ் ஷூட் அப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு மினிமம் லாங் டேர்ம்லயும் தெர்மல் பவருக்கும் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 3-5 years மூலமா அதோட எலக்ட்ரிசிட்டிக்கான ரிக்யர்மெண்ட் இருக்கு. ஏன்னா சோலார் அண்ட் விண்ட் பவர் வந்த உடனே தெர்மல தூக்கி போடுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது தூக்கி போடுறதுக்கு 5-10 years கண்டிப்பா ஆகும். மெதுவா தான் குறைச்சிட்டு வர முடியும். அது வரைக்கும் அதோட தேவை அதிகமா இருக்கும். அண்ட் எலக்ட்ரிசிட்டியோட ரிக்யர்மெண்ட் அதிகமா இருக்குங்கிறதுனால தெர்மலோட ரிக்யர்மெண்ட்டும் அதிகமா இருக்கும். அதனாலேயே பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் நல்லா க்ரோ ஆகும். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கம்பெனி ஃபியூச்சர்ல சோலார் ரினியூவபிள் அண்ட் என்டர் ஆகுமான்னு தெரியல. ஏன் அப்படின்னு சொல்றோம்னா இந்த கம்பெனி 2020 தன்னோட டோட்டல் சோலார் பிளான்ட ஜிஐபி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு இந்த கம்பெனி சேல் பண்ணிட்டாங்க. சோ இந்த கம்பெனி வந்து நான் ரொம்ப லாங் டேர்ம் சொல்ல மாட்டேன், பட் ஃபார் ஷார்ட் டேர்ம் மேபி 6 months 1 year இந்த கம்பெனி ஹோல்ட் பண்ணலாம். பட் மினிமமா வாங்குங்க. சொல்ல முடியாது மறுபடியும் கூட இந்த கம்பெனி 3-4 கீழே ஓடினாலும் ஓடிடும். அப்படி இந்த ரிசல்ட்ஸ் மோசமாக வந்தால், அதாவது இப்ப டிசம்பர் ரிசல்ட்ஸ் வரப்போகுது இல்ல அந்த டைம்ல, பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பவர் கம்பெனிஸ் நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும் அப்படிங்கறது என்னோட கணிப்பு. பார்த்தா தான் தெரியும். சோ இந்த கம்பெனி 2 thermal plant வச்சிருக்காங்க, அமராவதியிலையும் நாசிக்லயும். அண்ட் இந்த கம்பெனியோட பேரு ரொம்ப ஃபேமஸ், எல்லாத்துக்குமே தெரியும், ரத்தன் இந்தியா பவர் லிமிடெட். அண்ட் இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 7.40 rupees, மார்க்கெட் கேபிட்டல் 3,537 crores. ஓகே, இந்த கம்பெனியோட குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ் அண்ட் இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ் பாத்திரலாம். குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ்ல இவங்க 2019 டிசம்பர் மந்த் அண்ட் 21 தேர்ட் மந்த்ல மட்டும்தான் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க, மத்தபடி எல்லாமே லாஸ் தான். அதே மாதிரிதான் இயர் ஆன் இயர்லயும் 2013 இருந்து அப்படியே நீட்டா ஒரு நெகட்டிவ் க்ரோத்ல தான் இருந்திருக்காங்க. பட் 20 அகைன் ப்ராஃபிட், 21 அகைன் மைனஸ்ல இருந்திருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த 2 quarters நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கு எல்லா பவர் கம்பெனிக்குமே என்ன வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் வந்து பெருசா அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பவர் கம்பெனியில அனலைஸ் பண்ணாம இந்த 2 companies ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட போறது நல்லது. மேபி ஒரு 2,000 or 3,000 அதுக்கு மேல டி க்ரோத் ஆகுது கீழே போகுது அப்படின்னா இன்னும் அக்யூமுலேஷன் வேணா பண்ணலாம் இன்னும் கம்மியான பிரைஸ்ல. பட் ஓவரா இன்வெஸ்ட் பண்ணிட வேணாம் இல்ல, மேக்ஸிமம் 2,000 or 3,000 பெஸ்ட். அண்ட் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்திரலாம். லாஸ்ட் 9 quarters 53%ல இருந்து இன்னைக்கு 45%க்கு டவுன் வந்திருக்காங்க. FII அவங்களோட பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க, பட் அதே சமயம் DII அவங்க பர்சன்டேஜ் ஏத்தி இருக்காங்க. அண்ட் ப்ரமோட்டர் பிளட்ஜிங்கும் இந்த கம்பெனி 96% இருந்து இன்னைக்கு 88%ல குறைச்சிருக்கு. நிறைய குட் சைன் சொல்ல
முடியாது. பட் டிஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் எனக்கு இதுல குட் சைனா தெரியுது, வேற எதுவும் இதுல குட் சைனா தெரியல. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச குட் சைன், இந்த செக்டருக்கு நல்ல இந்த ரெண்டு குவார்டர்ஸ்க்கு ஒரு நல்ல குரோத் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தான். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பாத்திரலாம், டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பாருங்க. பட் என்ன அப்படின்னா, த்ரீ இயர்ஸ் முன்னாடி இருந்து இன்னைக்கு ரிசர்வ்ஸ் மைனஸ்ல இருந்ததை குறைச்சிருக்காங்க. மைனஸ் 1000 இருந்து நீங்க மைனஸ் 441 இருந்திருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி 2000-1600 நல்ல ரிசர்வ்ஸ் எல்லாம் கூட வச்சிருந்திருக்காங்க. பட் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அதே தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு, 4000 க்ரோர்ஸ்க்கு மேல. ஸ்டில் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் 2000 கோடி இருந்து இன்னைக்கு ஜீரோ எடுத்துட்டு வந்தாங்க, அது ஒரு குட் சைன் தான். கேஷ் அண்ட் கேஷ் இக்வலன்ஸும் இந்த 5 வருஷத்துல இந்த வருஷம் தான் எல்லாத்தோட அதிகமா வச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு ரொம்பவும் பிலோ ஆவரேஜ் ஆன பேலன்ஸ் ஷீட் தான். இந்த கம்பெனியோட லைஃப் டைம் பிரைஸ் சார்ட் பார்க்கலாம். 40 ரூபீஸ் ஐபிஓல ரிலீஸ் ஆயிருக்கு அரௌண்ட் 2010ல, இன்னைக்கு இது 7 ரூபீஸ் 40 பைசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க சோலார் எல்லாம் பண்ணினாங்க, விண்ட் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா குரோ ஆவாங்க. ஆனா அந்த இருந்த பிசினஸையும் இவங்க வித்துட்டாங்க, அதுக்கப்புறமும் இவங்க லாஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஷார்ட் டேர்முக்கு இந்த ட்ரெண்ட் முடியற வரைக்கும், 2022-23 அந்த பேச்சு அதிக அளவுக்கு முடியற வரைக்கும் இந்த கம்பெனிஸ் எல்லாம் குரோ ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அண்ட் என்னோட மெயின் கான்சென்ட்ரேஷன் இந்த ரெண்டு குவார்டர்ஸ் தான். நிறைய ஸ்டேட்ஸ் எக்ஸ்ட்ரா காஸ்ட்லியா பவரை பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறதுனாலயே குரோத் ஆகிறதுக்கு, ப்ராஃபிட் அதிகமா ஜென்ரேட் ஆகிற சான்ஸ் இருக்கு. அதனால ஷேர் பிரைஸ் குரோ ஆகிற சான்ஸ் இருக்கு. மேபி இந்த ஷேர் ஒரு 15-20 வரைக்கும் ஒரு 1-2 இயர்ஸ் டைம்ல போலாம். பட் தெரியல, என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியல. ஸ்டில் ஒரு மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதுதான் சேஃப். எண்ணிலேயே மினிமம் எவ்வளவு கம்மியா முடியுமோ அவ்வளவு. ஓகே, நான் சொல்ல வேண்டிய 3 ஸ்டாக்ஸும் சொல்லிட்டேன். அண்ட் நான் சொல்றது எல்லாமே நாலேஜ் டிரான்ஸ்பர் தான். நான் வந்து எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது, எந்த விதமான சஜஷன் கிடையாது, ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பட் ஆனா நீங்க இந்த ஷேர்ல ஏதோ ஒரு ஷேர் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணுங்க ஃபுல்லா. அண்ட் உங்களோட ஃபைனல் டெசிஷன் எடுத்து, ஓன் ஃபைனல், உங்களோட ஓன் ஃபைனல் டெசிஷன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன், நீங்க எதுவுமே பண்ண வேணாம், எதையும் நான் சொல்றதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ பத்தி. நெக்ஸ்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் பாய் பாய்.